யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும். கண்டிப்பா விஜய் சார் அரசியலுக்கு வரமாட்டாரு. இப்ப நடிகர் விஜய் வந்து இப்ப இந்த அரசியலுக்கு வரும் பல முன்னெடுப்புகளை எடுத்துருக்காரு. இப்ப ஒரு சினிமாக்காரரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சினிமாக்காரரா சொல்லணும்னா கண்டிப்பா விஜய் சார் அரசியலுக்கு வரமாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து பீக்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், அவர் வந்து கண்டிப்பாக அந்த பொசிஷனை விட்டுட்டு ஒரு புது பொசிஷன் நோக்கி போக மாட்டார். ஆனால் அவருடைய அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களை ரசிகர்களை ஏற்கனவே அரசியல் பணியில் ஈடுபடுத்தி தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காரு. அந்த ஸ்டைலே ஃபாலோ பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். அவர் நேரடியாக வரமாட்டார். அவர் பேரில் அவர் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் போட்டிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். வர தேர்தலில் வந்து பாஜக சார்பில் நீங்கள் போட்டிடுற மாதிரி சில தகவல்களை வெளியாகுது. சேல குசுமா கோயம்புத்தூர் குசும தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்லலை. நான் எந்த கட்சியும் சாராத ஆளுங்க. நீங்கள் சினிமாவை பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த கட்சி இந்த கட்சி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் ஃபேமிலி அதிகமாக இருக்கிறவங்க பாமக பேஸ், எனக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறது பாமக பேஸில். என்னோடய படங்களை கொண்டாடினவங்க நிறைய பேர் பாஜக அதில் இருந்ததால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நான் சிவனை பற்றி பாட்டு எழுதுனதால நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைச்சது தான். ஸோ எனக்கு அரசியல் சம்மந்தமாக எந்த ஐடியாவும் கிடையாது. நான் அரசியல் பேசுகிறது தப்பு தான். எனக்கு அவ்வளோ அரசியலில் தெளிவுலாம் இல்லை. சினிமாவுக்கு என்ன தேவையோ அவ்வளோ அரசியல் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் கேட்குற கேள்வி முழுக்க குசும்பு. தேர்தலில் பிரச்சாரத்துக்கு இருப்பீங்களா? இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. இயக்குனரா தயாரிப்பாளரா அந்த அவதாரம் எடுத்தது எனக்கு வந்து பெரிய விஷயம். சோ இயக்குனரா இருக்க தான் ஆசைப்படுறேன் தொடர்ந்து. இல்ல இப்ப விஜய பொறுத்தவரை ரஜினி மாதிரி பின் வாங்கிடுவாரா? இல்ல சார், அவங்க கம்பாரிசன் வேண்டாம். அவங்க ஏற்கனவே கவுன்சிலர் எலெக்ஷன்ல பஞ்சாயத்து தேர்தலில் நிக்க வச்சுட்டாங்க. அவங்க அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க ஏற்கனவே. இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு கொடி சின்னம் அப்படிதான் இன்னும் அவங்க போல. அதை நோக்கி கண்டிப்பா போவோம். விஜய் சார் வந்து டைரக்டா கண்டெஸ்ட் பண்றதோ, அவர் வந்து பிரச்சாரம் பண்றதோ, அவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதோ நடக்க நடிகர் விஷால் வந்து ஒரு மேடையில் பேசும்போது படம் இருந்தால் மட்டும்தான் படம் எடுக்க முடியுமா சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பதில் கொடுத்துருந்தீங்க. அது எந்த அளவுக்கு? இல்ல சார், சார் இது விஷால் சாருக்கு எதிராக பேசுற, விஷால் சாருக்கு எதிராக தான் பேசணும், கான்ட்ரவர்சியா பேசணும், அந்த மாதிரி ஐடியால அது சொல்லல. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, 4 கோடிக்குள்ள படம் எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரிலீஸ் பண்றது கஷ்டம். அதுல உண்மையும் இருக்கு. அதை தாண்டி முழுக்க 100% வந்து அது முடியவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இந்த வருஷமாக நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாடான்னு ஒரு படம், குட் நைட்னு ஒரு படம், அயோத்தின்னு ஒரு படம், நம்மளது பகாசுரன், போர் தொழில், இது எல்லாமே நீங்கள் பட்ஜெட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 crores தான் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வருஷம் வந்து சினிமாவை திருப்பி போட்ட படங்கள் தமிழ் சினிமாவில். நீங்கள் மலையாள சினிமா போங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக அங்கே வர 75% படங்கள் வந்து 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறது தான். இவங்க 20 கோடி 30 கோடிக்கு படம் எடுக்கிறப்ப அது வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே டிஜிட்டல் ஓடிடி அண்டு சேட்டலைட்டில் ஒரு மினிமம் வியாபாரம் வந்துடுது. அந்த 4 கோடி 5 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்கள் வந்து அந்த மினிமம் வியாபாரம் வராது. அது தியேட்டரில் வந்து ஓடி ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் நல்ல கண்டென்ட்டு நல்ல கதையை நம்பி படம் எடுக்கிறப்ப அந்த 4 கோடி 5 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்கள் வெற்றி பெற தான் செய்யுது. நான் 3 படம் அந்த மாதிரி ஹிட் கொடுத்துருக்கேன். திரௌபதி, ருத்ரதாண்டவம், இப்போ பகாசுரன். இன்னும் தொடர்ந்து அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சினிமா. ஸோ இது முற்றிலும் இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் தயாரிக்க வரவங்க எப்படி முன்னேறுவாங்க? இப்போது எனக்கு 3 படம் முடித்து சக்ஸஸாக, ஒரு பழவனாரப்பட்டி எனக்கு கமர்ஷியலாக ஃப்ளாப் தான், அடுத்து 3 படம் சக்ஸஸாக பண்ண எனக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண தயங்குறாங்கன்னா புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை நான் உணர்றேன். அப்போது அவங்க சார்பில் புது டேரக்டர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, நல்ல கண்டென்ட் இருக்குன்னா தைரியமாக படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து அந்த படம் ஓடி ஜெயிச்சிச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஓடிடி உங்களை தேடி வருவாங்க, சேட்டலைட் உங்களை தேடி வருவாங்க, ஹிந்தி பிஸ்னஸ் தேடி வருவாங்க. ஸோ நல்ல கண்டென்ட்டோட 4 கோடி 5 கோடிக்குள்ளே படம் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்றது என் கருத்து. யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும்.